உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்தாங்க சார். அதுல 4 லட்சம் ரூபாய் இருக்கு. இது எதுக்கு மகா? ஸ்மெல் பண்ணி பாருங்க. போதை பொருளா? ஏய், என்ன இது மகா? எஸ் மகா, இதெல்லாம் எதுக்கு? சொல்றேன். லொகேஷன், டேட், டைம் அண்ட் அரெஸ்ட் பண்ண வேண்டிய கிரைம் பர்சனோட போட்டோ எல்லாத்தையுமே அனுப்புறேன். ஓகே மேடம், பொருளை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா சீஸ் பண்ண பொருளை அதே இடத்துல திரும்ப வைக்கணும். ஜாக்கிரதை. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம். மகா, தப்பா ஏதாவது பண்ணி சிக்கிக்கிட்டா அப்புறம் மான மரியாதையா போயிடும், நம்ம குழந்தைங்களே வெறுத்துருவாங்க. பயமா இருக்கு மகா. இது கிரைம் தானே? ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் எ கிரைம். மகா, எனக்கு கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு. உன்னோட பிளான் தான் என்ன? மதுமி தவன பார்க்கணும். மதுவையும் சூர்யாவையும் நான் சேர்த்து வைக்க முயற்சி பண்றதா? மதுவும் சூர்யாவும் நம்பணும். அதுக்கும் இந்த போதை பொருளுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு வீட வாடகைக்கு பிடிச்சு சூர்யா மதுவை சென்னைக்கு வர வைக்கணும். சூர்யா அழைச்சதும் மதுவும் சந்தோஷமா வருவா. ரெண்டு பேரும் ஹாப்பியா இருப்பாங்க, அதனால நமக்கு என்ன? நான் இன்னும் சொல்லி முடிக்கல. சாரி. சூர்யா வாடகைக்கு பிடிக்கிற வீட்டில் இந்த பொருளை யாருக்கும் தெரியாம வைக்கணும். மது வந்ததும், அதாவது மது இங்க வந்ததும், இமீடியட்டா சூர்யா ட்ரக் கடத்தல் கேஸ்ல உள்ள போயிடுவான். இத கொடுத்த ஆபீசரே ட்ரக் இருக்கிறத கண்டுபிடிச்சு சூர்யாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுவாரு. இப்ப நான் பேசலாமா இல்ல குறுக்க பேசலாமான்னு என்ன டவுட்டா? இல்ல, பிளான் நல்லாதான் இருக்கு, ஆனா சூர்யாவுக்காக மது காத்திருப்பாளே. நானும் அதே தான் நினைச்சேன். சூர்யா ஜெயில உயிரோட தானே இருப்பான், அப்ப மதுமிதா ராம எப்படி கல்யாணம் பண்ணிக்குவா? நல்ல கேள்விதான். சூர்யா ஜெயிலுக்கு போனதும் மது கிட்ட ஆறுதலா பேசி மது நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துருவேன். சூர்யா தான் ட்ரக் கடத்தினான்னு மதுவை நம்ப வச்சிட்டா மது சூர்யாவை கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிச்சிருவான். சூர்யா மேல ஏற்படுற வெறுப்ப நாம கொஞ்சம் கொஞ்சமா டைவர்ட் பண்ணி ராம் மேல திருப்பணும். ராம் மாதிரி ஒருத்தனை அவாய்ட் பண்ணிட்டு சூர்யா மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேன்னு மது யோசிக்கணும். அந்த புள்ளி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மதுவுக்கு ராம் மேல காதல் வந்த மாதிரி நம்ம ஃபோகஸ் பண்ணி சீதாவை வீட்டை விட்டும் ராமோட லைஃப் விட்டும் ஒன்ஸ் ஃபார் ஆல் அனுப்பணும். இதெல்லாம் நடக்கணும்னா மதுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரணும். அதுக்காக தான் மதுவை பார்க்கணும். கலக்கிட்ட மகா. இப்போ மதுவை எங்க பார்க்க போற? எங்க ஆரம்பிச்சதோ அங்கதான் திரும்பவும் ஆரம்பிக்கணும். தட்ஸ் ஆல். புரியலையே. குலசேகரப்பட்டின கோவில்ல தானே நான் மதுமிதாவை முத முதல்ல பார்த்தேன். அப்போ அங்கதான் ஆரம்பிக்க போறேன். ரொம்ப மோசமா ஆபாசமா இருக்கோ. பாஸ், பொறுப்பு கொடுத்துட்டியால உங்க சீதா பாத்துப்பா. கிழிச்சு போடுறேன். ஏய் சீதா, சீதா. போட்டுக்கிட்டு எங்க கிளம்பிட்டிய? கேள்
கேள்வி கேட்டது நான். அங்க என்ன பார்வை? எங்க கிளம்பிட்டிய? காலேஜ் கல்ச்சுரல்ஸ் போறோம். கல்ச்சுரலா? அப்படின்னா சோடா புட்டிக்கே அது தெரியாது போல. கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம்னா கலாச்சார விழான்னு அர்த்தம். அப்படியா? அப்போ இதுதான் உங்க கலாச்சாரமா? அவங்க சித்தி மகாலட்சுமி கலாச்சாரமா இருக்கும். நாங்க இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன வேணும்னா நீங்க போட்டுக்காதீங்க. ஹே, நான் இதுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டேன். உள்ள போங்க. போய் பாவாடை தாவணிய போட்டுக்கிட்டு நீங்க வாங்க. அதுதே நம்ம கலாச்சாரம். ஆமா, போட்டுக்கோங்க. உங்க வைஃப என்ன வேணாலும் போட்டுக்க சொல்லுங்க. எங்களுக்கு ஒண்ணும் ஆர்டர் பண்ண வேண்டாம். ஏய், வாங்க போலாம். ஹேய், என்ன ஒரு அடி எடுத்து வெச்சிய? ஒரே சுருவுதே, குடல் கொட்டி போயிரும். எங்க குத்துங்க, குத்துங்க பாக்கலாம். ஏய், நீ சரியான பொம்பளையா இருந்தா எங்களை போக விடாம தடு பாக்கலாம். அண்ணா, என்னங்கம்மா? ஓகேம்மா, கெட் க்ளோஸ். போங்க, ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. கேட்டு தானா ஓபன் ஆகும். ஹே சில்லு வண்டுகளா, பாவாட தாவணியில வந்தாதே கேட்டு திறக்கும். எப்படி போங்க? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.